சார் திருப்பி சொல்றேன் சார் டென்டன் அபி லைன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் டென்டன் அபி அப்படின்னு சொல்றது வந்து 1798 இதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கு என்ன ஆக்சுவலான ஃபுல் டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கம்போஸ் எ ஃபியூ மைல்ஸ் அபவ் டென்டன் அபி ஆன் ரீவிசிட்டிங் த பேங்க் ஆஃப் தி வயர் டூரிங் எ டூர் July 13th, 1798. இதுதான் ஃபுல் டைட்டில் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணாலும் ரொமான்டிக் ஏஜ் இந்த இங்கிலீஷ் பிகின்ஸ் வித் பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட் 1798. லிரிக்கல் பேலட் பப்ளிஷ் பண்ணதும் இதோட டேட்டும் பாருங்க ஒன்னா இருக்கு. இதுதான் ரொமான்டிக் ஏஜுடைய ஆரம்பம். வாட்ஸ்வர்த்துடைய போயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது இட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்டீரியர் மொனோலாக். இது என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து இன்டீரியர் மொனோலாக் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயத்தை வந்து வாட்ஸ்வர்த்துடைய லாஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கூட அர்த்தத்தை யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிபடி ஜஸ்ட் கிவ் மீ த ஆன்சர்? திஸ் இஸ் த லாஸ்ட் போயம் ஆஃப் வில்லியம் வாட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க 1798. இந்த மீனிங் யாராவது சொல்ல முடியுமா? ஓகே சார், இதை உங்க அசைன்மெண்டா கொடுக்கறேன். சொல்லுங்கம்மா, சம்மோன் இஸ் கமிங் வித் தி ரைட் ஆன்சர். சாரா கோச்சிங் சென்டர் சொல்லுங்க. சொல்லுங்க குணப்பிரியா, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஓகே, சரி, வெரி குட், வெரி குட், குட் குட் குட். கிளாப் பண்ணலாமே அவங்கள. ஓகே, ஏன்னா ரொம்ப நேரமா இந்த ஆன்சர் தடுமாறிட்டு இருந்தாங்க நிறைய பேர். என்ன லாஸ்ட் போயம் சார் சொல்றாரு? லிரிக்கல் பேலட்ல இந்த லாஸ்ட் போயம் பை வில்லியம் வாட்ஸ்வர்த் வந்து டென்டன் அபி. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் விசிட்ல வந்து அவர் யார் கூட போறாரு டென்டன் அபி அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி கோயிங் வித் இஸ் சிஸ்டர் டோரதி. அதை நோட் பண்ணிங்க சார். இம்பார்ட்டன்ட் லைன் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய சிஸ்டரை எப்படி ரெஃபர் பண்ணுவார்னா தோரதி இஸ் ரெஃபர்ட் ஆஸ் ஃப்ரெண்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் சம்மர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபைவ் சம்மர் இதுதான் வந்து ஓபனிங். ஃபைவ் இயர்ஸ் ஏ பாஸ்ட் ஃபைவ் சம்மர் வித் லென்த் ஆஃப் five long winters. இதுதான் ஒரு முக்கியமான லைன். ஐந்து சம்மர் ஐந்து வின்டர் போனதுக்கு அப்புறம் நான் இங்க வரேன். The time is past. Time is past. The moment of life and the moment of life and food for future years. Still a lover of meadow and woods. அது நிறைய வார்த்தை சொல்லுவார். பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில பாருங்க. பேஜ் நம்பர் நம்முடைய மெட்டீரியல் பார்க்கலாம், பேஜ் நம்பர் 15 பார்க்கலாம். அன்ரைப் ஃப்ரூட்ஸ், ஆர்ச்சார்ட் ட்ரஃப், காட்டேஜ் கிரவுண்ட், ஹெர்மிட் சிட்ஸ் அலோன், வேர் பை ஃபயர், ஹெர்மிட் கேவ். வார்த்தையில எப்படி சொல்றாரு பாருங்க, ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. பியூட்டியஸ் ஃபார்ம்ஸ், ட்ரிவியல் இன்ஃபுளுயன்ஸ், பிளஸ்ஸட் மூட், we all see into the life of thing. பாருங்க என்ன பியூட்டிஃபுல் லைன்ஸ் பாருங்க. We all see into the life of things. இதெல்லாம் ஒண்ணுதா நிறைய பேருக்கு தெரியும். How often has my spirit turned to thee? பாருங்க, how often has my spirit turned to thee? இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லைன். ஏன்னா வில்லியம் வாட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு நமக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ரிமோட்டர் சாம் இருக்கணும். இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ரிமோட்டர் சாம் இஸ் அ வேர்டு யூஸ்டு பை வில்லியம் வாட்ஸ்வர்த். நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாரு. த எலிவேஷன் தாட்ஸ்,
சென்ஸ் சப்ளைம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த டென்டன் அபேல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நெய்தர் ஈவில் டங்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய வேர்ட். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். சம்டைம்ஸ் இதை கேட்டு கொஸ்டினா கேட்கலாம். ஸ்னியர் ஆஃப் செல்ஃபிஷ் மென், ஷூட்டிங் லைட், மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட், மை டியர் டியர் ஃப்ரெண்ட். பாருங்க எப்படி தோரத்திய சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம், நீங்க பார்க்கலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லலாம், ஒரு அர்த்தம் சொல்லுவாரு. த கைடு, த கார்டியன் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் சோல், ஆஃப் ஆல் மை மாரல் பீயிங், ஆஃப் ஆல் மை மாரல் பீயிங். இதெல்லாம் டென்டன் அபேல இருக்கக்கூடிய முக்கியமான லைன்ஸ். அப்படியே என்ன பண்ணீங்கன்னா புக்ல நீங்க பாக்கலாம், சாரா கோச்சிங் சென்டருடைய அந்த மெட்டீரியல் பாக்கலாம். பேஜ் நம்பர் 15, 16, 17, 18, 19 எல்லாமே போயிடணும். 20 வரைக்கும் போயிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பேன். என்ன தேவையோ அது பூராமே இருக்கும். அந்த பிகினிங் லைன் இருக்கும், அந்த அனிமல் ஸ்பிரிட்னா என்னன்னு இருக்கும், ஏக்கிங் ஜாய்னா என்னன்னு இருக்கும், டிசி ராப்சர்னா என்னன்னு இருக்கும், எல்லாமே உங்களுக்கு பார்ப்போம். டின்டன் அபே, அண்ட் இட் சீம் டு மீ தட் ஹிஸ் ஜீனியஸ் இஸ் எக்ஸ்ப்ளோட்டிவ் ஆஃப் தோஸ் டார்க் பேசேஜ், ஆஃப் த டார்க் பேசேஜ். கீட்ஸ் அபவுட் டின்டன் அபே, டின்டன் அபே பத்தி ஒரு கமெண்ட் பண்ணுவார். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Wordsworth's nature is the anchor of thought, the nurse, the guide, the guardian, the soul of moral being. பாருங்க ரொம்ப இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளோட பேர்ட்ஸ் வியூ நீங்க பார்க்கலாம். No poem of mine was composed under such circumference. இந்த வார்த்தை வந்து Wordsworth himself is saying. No poem of mine. இதெல்லாம் முக்கியமானது பாத்துங்க. அடுத்து டின்டன் அபே is a genius explosive. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை சொன்னது வந்து கீட்ஸ். ஓகேங்களா? ஓகே. அபி, அபி அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஹீப்ரூ பேபி. ஹீப்ரூவில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ஜாய் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா த போயம் அட்ரஸ் டு, சரி இந்த போயம் எதுக்கு சார் அட்ரஸ் பண்ணுது? இட் இஸ் அட்ரஸிங் டு மெமரி, டு மார்டாலிட்டி, இட் இஸ் அட்ரஸிங் டு ஃபேத் இன் நேச்சர், இட் இஸ் அட்ரஸிங் டு ஃபேமிலி லவ். இதுதான் சார் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இட் இஸ் இன் பிளாங்க் வர்ஸ். சிம்பிளா வச்சுங்க, இட் இஸ் இன் பிளாங்க் வர்ஸ். இதை வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் இன் அயாம்பிக் பென்டாமீட்டர், இட் இஸ் அன் மொனலாக், அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் த பேத்திசம். பேத்தனிசம் சொல்லுவாங்க, PANTHEISM, பேத்திசம். தட் இஸ் பிலீஃப் இன் ஆப்ஜெக்ட் இன் நேச்சர், நேச்சரில் உள்ள பிலீஃபை பத்தி இவர் பேசுறாரு. அடுத்து ஒரு உட்ஸ பத்தி பேசுறாரு, லவ் ஆஃப் நேச்சரை பத்தி பேசுறாரு. அண்ட் திஸ் போயம் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ரொமான்டிசிசம், அண்ட் இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் ஹியூமன் பீயிங். இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி பவர் ஆஃப் ஹியூமன் பீயிங், transitive power, இந்த நேச்சருக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. அடுத்து இஸ் டாக்கிங் அபவுட் தி கான்ட்ராஸ்ட் அடல்ட் வேர்ல்ட் அண்ட் சைல்டு வேர்ல்ட், குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் ஒரு கான்ட்ராஸ்ட் இங்க பயன்படுத்துறாரு. Wordsworth wrote this poem, the landscape in lyrical ballad. Lyrical ballad ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பா இது இருக்கு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் எங்க நடக்கிறாங்க, தோரதி இவங்க எங்க நடக்கிறாங்கன்னா வெல்ஷ் பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்றாங்க. அந்த வெல்ஷ் பார்டர் தான் இங்க உள்ள லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா? இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணா, லோகோ டிஸ்கிரிப்டிவ் ஜேர்னல் என்று சொல்கிறார். லோகோ டிஸ்கிரிப்டிவ் ஜேர்னல். அப்ப லோகோ டிஸ்கிரிப்டிவ் ஜேர்னல் என்று ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து டென்டன் அபே லைன்ஸ். ஓகேங்களா? ரைட். இவ்வளவுதான் சார் டென்டன் அபே லைன்ஸ். ஒரு 159 லைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெளிவா பாத்துக்கங்க. இதோட லிசனர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் தோரதி. த லிசனர் இஸ் தோரதி. இதான் டின்டன் அபே லைன்ஸ். இதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிங்க. இதை படிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த டிஆர்பியில உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உள்ள உள்ள லைன்ஸை கொஞ்சம் பாத்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து அடுத்த போயத்தை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த போயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிபி ஷெல்லியோட ஓடு டு வெஸ்ட் விண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயம் வாட் யூ ஆர் கோயிங் டு சீ இஸ் ஓடு டு வெஸ்ட் விண்ட்.